செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா. பானவரம் கவரைத்துறவை சேர்ந்தவர் பரமசிவர் என்பவரின் மகன் சீனிவாசன், இவருடைய மனைவி லதா. இவர்களுக்கு பிரசன்னா, ஹேமச்சந்திரன் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர். இன்று விடுமுறை என்பதால் பானவரம் பகுதியில் உள்ள அவர்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்திற்கு சென்றுவிட்டு அண்ணன் தம்பி இருவரும் காவிரி பாக்கம் பானவரம் சாலையில் புறாக்கோவில் அருகே சைக்கிளை தள்ளிக்கொண்டு சாலை ஓரம் வீட்டிற்கு செல்ல நடந்து சென்றுள்ளனர். அப்பொழுது காவிரி பாக்கம் நோக்கி எதிரே வந்த பானவரம் பைரவ காலனி பகுதியைச் சேர்ந்த பாபு என்பவரின் மகன் எழிலரசன் என்பவர் தனக்கு சொந்தமான டாடா ஏசி லோடு வாகனத்தில் வேகமாக வந்தபோது நிலை தடுமாறி எதிர்பாராத விதமாக சைக்கிளை தள்ளிக்கொண்டு சாலை ஓரம் நடந்து சென்ற அண்ணன் தம்பி மீது பயங்கரமாக மோதி சாலை ஓரம் இருந்த விவசாய நிலத்தில் புகுந்து வாகனம் நின்றது. இதில் பலத்த காயம் அடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த அண்ணன் பிரசன்னா மற்றும் தம்பி ஹேமச்சந்திரன் இருவரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு பானவரம் அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர். அப்பொழுது பானவரம் அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுவர்களை தொட்டுக்கூட பார்க்காமல் செவிலியர்களை கொண்டு சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஹேமச்சந்திரன் என்பவர் மருத்துவமனையிலேயே உயிரிழந்ததால் பெற்றோர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் ஆவேசம் அடைந்து மருத்துவரை முற்றுகையிட முயன்றதால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே ஆபத்தான நிலையில் இருந்த பிரசன்னா என்பவரை வாலாஜாப்பேட்டை தலைமை மருத்துவமனைக்கு 108 வாகனம் வராததால் காரில் கொண்டு சென்றனர். மேலும் பானவரம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை பிரிவு இல்லாததால் உயிரிழந்த ஹேமச்சந்திரனை பிரேத பரிசோதனைக்காக சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே சம்பவம் அறிந்த பானவரம் காவல்துறையினர் விபத்துக்கான வாகனத்தை பறிமுதல் செய்து வாகனத்தை ஓட்டி வந்த எழிலரசனை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்.